நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால்லேருந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகிற வழியில் ஒரு மண் பாத்திர ஷாப் இருக்குது. அம்மா வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் நினச்சிட்டே போவேன், இந்த மண் பாத்திர கடைக்கு வரணும், நிறைய மண் பாத்திரம்லாம் வாங்கணும், அப்புறம் வந்து நம்ம சேனலுக்காக இந்த கடையை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே போவேன். அதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு போகலை அந்த கடையை வீடியோ எடுக்கணும்னு. எதாச்சியாக நான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டுருந்தேன், அதாவது இந்த சாட்டர்டே வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் சடனாக வந்து அந்த கடையில் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேட்டேன், உங்கள் கடையை வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மண் பாத்திர கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மேலே ஓடுதுறைங்கிற ஊரில் தான் இருக்குது. நம்மளோட சேனலுக்காக இந்த மண் பாத்திர கடையை பற்றி டீட்டெயிலாக கேட்குறதுக்காக நிறைய கொஷின் வச்சுருந்தேன். ஆனால் அவங்க அந்த கொஷினுக்கே வேலை இல்லாத மாதிரி அவங்களே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த கடையோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சு பார்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணாமல் போனதுனால ட்ரைபோர்டு எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதுவும் இல்லாமல் எங்கிட்ட மைக்கும் கிடையாது. ஸோ வந்து வீடியோவில் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் எனக்காக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேரையும் மாறிட்டு இந்த ஊரோட பேர் சொல்லுங்க. இது வந்து பாரம்பரியமான அப்பா காலத்திலேருந்து தாத்தா காலத்துலேருந்து பாரம்பரியம். ஒரு 25 வருஷம் நடந்துட்டு. உங்களுக்கு அந்த இந்த பிஸ்னஸ்ல வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? உங்க ஃபேமிலியா இல்ல வேலைக்கு ஆள் வச்சு? வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது, ஃபேமிலி தான். வேலைக்கு வேலைக்கெல்லாம் தெரியாது யாருக்குமே. வந்து இந்த வேலை வந்து இந்த பொதுமக்களுக்கும் வேற பப்படி யாருக்குமே தெரியாது. குடும்பம் தான் ஈடுபட்டாலும் குடும்பமா தான் செஞ்சுட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி போகுது? அதாவது நல்லா நல்லா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்குதா இல்லை எப்படி போகுது? போதுமான அளவுக்கு லாபம் கிடையாது. கிடையாது. என் பிள்ளை வேலைக்கு போயிட்டுருந்தான். அவன் தாய்க்கு டிரைவராக போயிட்டுருந்தான். அவனுடைய வருமானத்தை தான் ஓடி போயிருந்தோம். மண்பாண்டத்தில் செஞ்சு குடும்பம் நடத்த முடியாது. ஏன்னா அரசு எந்த உதவியும் அவன் சரியான முறையில் நாங்கள் எனக்கு வழங்கலை. இந்த மண் பாத்திரத்தையெல்லாம் வந்து சமையலுக்கு எப்படி வந்து பழக்கிறது? எது எது என்ன செய்யலாம்? ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுங்கள். சமையலுக்கு வந்து மண் பாத்திரம் தான் உடல் நன்மைக்கு நல்லது. மண் பாத்திரத்தை பழகிறதுனாக்கா எப்பொழுது இருக்கிற பெண்கள்லாம் வந்து அருமையாக அதேமாரியே பயன்படுத்தாமல் வேகமாக பயன்படுத்தாமல் பொறுமையாக பயன்படுத்தணும். பாதுகாப்பாக பயன்படுத்தணும். ரொம்ப பொறுமையாக பயன்படுத்தணும். கண்ணாடி மாரி உங்களை போட்டுருக்காரு. கண்ணாடி எப்படி பயன்படுத்துறோம் அதே மாதிரி உங்கள் உடலை பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் இருக்கிற மண்ணெல்லாம் ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு டிஃப்ரெண்ட் பாத்திரத்துக்கு சேர்த்து யூஸ் பண்ணுறீங்களா? ஒரே பாத்திரம்னாக்கா மண் சம்மந்தமான பாத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த களிமண் வந்து பயன்படும், வேறு எதுக்குமே இது பயன்படாது. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் சட்டி, குழம்பு சட்டி, இந்த பானை இதெல்லாம் செய்வீங்களா? அதுக்கு ஒரே மண் எடுத்தே செய்வீங்களா இல்லை அதுக்குன்னு தனித்தனியாக மாவு பிசைஞ்சுவீங்க? இது மண் பிசைஞ்சுப்பீங்களா? மண் பாத்திரம் செய்கிறதுக்கு வந்து 4 மண் கலக்கணுங்க. நாலு மண் கலக்கணும். களிமண், சவுக்கு மண், அதுமாரி வந்து பொடி மணல் அந்த மாதிரி பண்ணி 4 மண் 4 கலவை கலந்தால் தான் அது பாத்திரமாக உருவாகும். உருவாகும். ஆனால் எண்ணெய் சக்தி தோசைகளுக்கெல்லாம் நம்ம காரைக்கால் மாவட்டம் மண்ணை வந்து எடுத்துட்டு வெளியில தான் வாங்கணும். அதெல்லாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் அதெல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் வந்து பொங்கல் பாத்திரம், பொங்கல் பானைகள், கோயில் கும்பாபுத்திர கடையெல்லாம், கோம்பட்டி வண்டி கடை, இது மட்டும்தான் இந்த பகுதியில் உள்ள மண்ணை வந்து பயன்படுது, வேறு எதுவும் பயன்படாது. ஓகே, உங்கள் கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கலாமா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுங்க. ஆ ஓகே, கடைக்கெல்லாம் நேம்லாம் அடைச்சிடணும். ஓகே, கமர்ஷியல் வச்சுக்கலாம், விளம்பரம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வரி கட்டிகிட்டு இருக்கீங்க. நல்லா சொன்னாங்க.
சரி ஓகே. நான் ஒரு கிராமத்துல குடியிருந்த செஞ்சிட்டு இருக்கேன். சரிண்ணா, 25 வருஷம் நான் லைன் போட்டு செஞ்சிட்டு இருக்கேன். சரிண்ணா சரிண்ணா ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிண்ணா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கலை வரும். நான் இந்த வீடியோ எடுக்கும் போது ரொம்ப சாதாரணமாக தான் நினச்சி எடுத்தேன். அதாவது இந்த மண்பாத்திரம் வந்து எப்படி செய்கிறாங்க, இந்த மண்பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு எப்படி நம்ம பழக்கிறது, இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதனால் அதாவது நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா நம்மளுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மண்பாத்திரங்கள் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற பாத்திரம் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் சில பாத்திரங்கள்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்களாம். இந்த மண் பாத்திர கடை மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. அதாவது காரைக்கால் புதுத்துறையிலேருந்து சட்ரஸ் வழியாக வந்தீங்கன்னா ரைட் சைடு மெயின் ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஷாப்பில் நம்மளுடைய கிச்சனுக்காக நிறைய மண் பாத்திரங்கள் வாங்கலான்னு இருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் அந்த வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாத்திரங்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு மொத்தமாக அதுக்கான வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.